அங்க பிரஸ்ல இருக்க ஒரு ஒருத்தவங்க கூப்பிட்டு இந்த தடவை கொஞ்சம் நல்லா பேசிருங்க, எப்ப பாரு அது ஹாப்பியா இருக்கு இது ஹாப்பியா இருக்குன்னு பேசிட்டு போயிருங்கன்றாங்க. மகாமணி, ஃபர்ஸ்ட் வந்து நான் 4 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முதல் தேங்க்ஸ் வந்து சாந்தா சாருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஒரு தூய்மையான படைப்பாளி அவர், அவ்வளோ தூய்மையா இருக்கிறதுனால தான் வந்து அவருக்கு சேர்ந்த ஒரு டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் எல்லாருமே அவ்வளோ அப்படி அமைஞ்சிருக்காங்க. அண்ட் இது வந்து என்னோட ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டா. தேங்க்யூ சாந்தா சார். அண்ட் செகண்ட் தேங்க்ஸ் வந்து ஞானவேல் ராஜா சாருக்கு, ஏன்னா அவர் வந்து மௌனகுரு பண்ணிட்டு அப்போவே வந்து அட்வான்ஸ் கொடுத்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி திருப்பியும் வந்து கை கோர்த்து எப்போ எப்போ அவ்வளோ பேஷன்ஸோட வெயிட் பண்ணி பண்றது வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனசு வேணும். அது ஜஸ்ட் ஒரு காசு மட்டும் பண்ணிட முடியாது, அது ஆர்ட், ஆர்ட் லவ் பண்ணாதான் அது டெஃபினட்டா பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் தேர்டா வந்து ஆர்யா. ஆர்யா வந்து எல்லாருமே சாக்லேட் பாயா அந்த மாதிரி பார்த்துருப்போம், ஆனா இந்த படத்துல வந்து எனக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா, ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடா. டெடிக்கேட்டட்னா சும்மா கிடையாது, அதுக்காக வந்து ரொம்பவே அவரை அப்படியே அர்ப்பணிச்சாரு. ஸோ அது வந்து நீங்க ஃப்ரேம்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், தியேட்டர்ஸ்ல போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் எனக்கும் வந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கூட ஒரு ஆக்டர்ஸ் எப்பவுமே ஒரு சீன் நல்லா வரணும்னா கூட இருக்கவங்களும் நல்லா நடிச்சாதான் அது டோட்டலா ஒரு பியூட்டிஃபுல்லா வரும். ஸோ அவர் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது பண்ணதுக்கு. அண்ட் ஜாசிக்கும், அவனும் வந்து ஒரு கிரேட் பெர்ஃபார்மர், கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து சூப்பரா பிச்சு பின்னிடுவான். அண்ட் இது அதுக்கப்புறம் நான் வேற யாரு கூடயுமே நடிக்கல, எனக்கு இவங்க மட்டும்தான், என்னோட ஃபேமிலி மட்டும்தான் தெரியும், வேற யாரு கூட நடிக்கல. தமன் சார், தமன் சார் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி கலக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட பி எதுவுமே பார்க்கல இன்னும், எனக்கு எதுவுமே படமே இன்னும் தெரியாது, எதுவும் ஸ்டோரியும் தெரியாது ஃபுல்லா. ஸோ தேங்க்யூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. எனக்கு என்ன பேசணும் தெரியல, பட் தியேட்டர்ஸ்ல போய் படம் பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். தேங்க்யூ. என்ன பூஸ்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி விடுவாரு, அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சஞ்சய். டைரக்டர் நினைச்ச விஷயம். வணக்கம். ஆர்யா கூட இந்த ஜாயிண்ட் கூட நடிச்சது கூட எனக்கு சந்தோஷமா இருக்கு. டைரக்டர் சார், டைரக்டர் சார் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ்.